எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ரசிகை ஒருத்தவங்க லண்டன்ல இருந்து நமக்கு இந்த பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ உள்ள என்ன இருக்குன்னு தெரியல, என்ன உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம். இதுல ஓபன் வித் எ ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு இதுல எழுதியிருக்காங்க. ஸோ சிரிச்சுக்கிட்டே இதை ஓபன் பண்ணுன்னு சொல்லிருக்காங்க, நம்மளும் சிரிச்சுக்கிட்டே ஓபன் பண்ணலாம். டரங் 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 டரங். ஒரு ஷர்ட், மெரூன் கலர் ஷர்ட். என்ன எழுதியிருக்காங்கன்னா, டியர் கருந்தமிழ் சூரியன், குட் லக் ஃபார் யுவர் ஃபியூச்சர், பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் ஓ சாரி லண்டன் தப்பா சொல்லிட்டேன். அவங்க வந்து ஸ்காட்லாண்ட்ல அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா ஒரு தமிழ் பெண் அபிராமி முரளி. இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்காட்லாண்ட்ல இருந்து நமக்கு சாக்லேட்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. வாவ் சூப்பர். என்னுடைய குழந்தைக்கு நான் அதை கொடுத்துட்றேன். கெஸ்ட் டேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃப்யூம் நேமே வந்து கெஸ் வேற லெவலில் இருக்கு. ஓ ஃப்ரெண்டில் வந்து இந்த சில்வர் பிளேட்லாம் வச்சு இது மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆனால் நம்ம ஒரு சரக்கு பாட்டில் மாதிரி இருக்கு. பா தூக்குது. ஸ்காட்லாண்ட்லேருந்து நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு பரிசளிப்பு வந்திருக்கு அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட மகிழ்ச்சி எப்படி உங்கள்கிட்ட நான் சொல்கிறதுன்னு தெரியல. இருந்தாலும் ஐம் ஸோ ஹாப்பி. இதில் வேற அவங்கள்ட்ட ஒரு சாரி கேட்டுக்கணும். ஏன்னா அவங்க எனக்கு அங்கேருந்து அனுப்பிச்சப்போ நான் நம்பலை. மும்பைக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் வந்து எனக்கு வந்து என்னோடய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் ப்ரூஃபு அது இதுன்னு கேட்டேன், டவுட் வந்துருச்சு. ஸோ நான் ஃபேக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன். அதுக்காக அவங்க ரொம்பவும் வருத்தப்பட்டுட்டு திரும்ப எப்படியோ வந்து அதை மேனேஜ் பண்ணி திரும்ப எனக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இருந்தாலும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிருங்க. ஏன்னா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதனால் அப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டேன். பட் இருந்தாலும் உங்களுடைய அன்பிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச்.